அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செல்வி சமையலில் சுவையான சேனக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எண்ணெய் தேவையானாலும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அறுத்து ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன், அது இதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வணங்கிடுச்சு. தேங்காய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அது இதிலே போட்டுக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் போட்டால் போதும், கலருக்காக தான் போடுறோம். மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அடுப்பு இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பு கொஞ்சம் அதிகம் பண்ணி ஊற்றலாம். உப்பு வந்து நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். தேங்காய் வந்து நம்ம திருவி போட்டோம்னா டேஸ்ட் வராது சேனக்கிழங்குக்கு, அந்த சாந்தெல்லாம் உள்ள சுதந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் தேங்காயை அரைச்சி போடுறது. சேனக்கிழங்கு வந்து நம்ம பொடி பொடியாக அறுத்து குக்கரில் போட்டு ரெண்டு விசில் விட்டு வச்சுருக்கிறேன், தண்ணி நல்லா சுத்தமாக இருத்துவிட்டு அதையும் இதிலே போட்டுக்கலாம். நம்ம அதிகமாக கிழங்கு வச்சோம்னா செலவு வேணுங்கிறது அதிகமாக போட்டுக்கலாம். நான் கம்மியாக ஒரு கப் அளவுக்கு தான் வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா கிழங்கு வணங்கிடுச்சு, அடுப்பா பண்ணிடலாம். இப்போ சுவையான சேனக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லையும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.